ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸாம்பிள் 2. ஆல்ரெடி 1 அப்லோட் பண்ணியிருக்கேன், இப்போ 2 போடுறேன். ஸோ 1 வேணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. கால்குலேட் த டோட்டல் அமௌண்ட் தட் வில் பி ரிசீவ்ட் ஃப்ரம் த டெட்டார்ஸ் வென் த பிரின்சிபல் 10,000. ஸோ பிரின்சிபல் எவ்வளவுங்க? 10,000 ஈஸ் லென்ட் டு ஹிம் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 years. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அட் 9% பெர் ஆனம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9%. இப்போ பிஎன்ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களா? ஸோ என்ன டோட்டல் கேட்டிருக்குதுனுங்க, டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இப்போ இன்வெஸ்ட் பண்ணதோட இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்ம கையில் என்ன வரும், இதுதான் டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது. பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியும், 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படி, இன்ட்ரெஸ்ட் தெரியாது. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஃபார்முலாக்கு அதை சப்ஸ்டியூட் பண்ணும். ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பிங்கிறது என்னங்க? பிரின்சிபல், தட் இஸ் இனிஷியல் அமௌண்ட் இன்வெஸ்ட் இனிஷியலாக நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 10,000 பண்ணியிருக்கோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருங்க, பெர் இயருக்கு பெர் ஆனம் அப்படின்னு இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு 9%. ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஐ ஈக்குவல் டு என்ன வருங்க, ஃபஸ்ட்டு பியா பி எடுத்து எழுதிக்கலாமா இல்லை அப்படின்னா, பி ஈக்குவல் டு 10,000, என் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னங்க 4, ஆர் ஈக்குவல் டு என்னங்க 9%. 9 போட்டாலே போதும், இப்போது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி வந்து 10,004 × 9/100. ஸோ இந்த ஆர் டிவைடட் பை 9% தான் வந்து ஆர் டிவைடட் பை 100 போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்படி போட்டாலே போதும். ஓகேவா, இப்போ பாருங்கள், 10,000 × 4 × 9. ஸோ என்ன வருதுங்க, 360,000 / 100 / 100. அப்போ என்ன வருது, 3,600 வருது. ஓகேவா, ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3,600. ஓகே, இது வந்து ஐ. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. பிங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்னங்க, 10,000 ப்ளஸ் ஐங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோமா, இன்ட்ரெஸ்ட்டு 3,600 வந்திருக்கு. அந்த 4 எவ்வளோ இயர்ஸு, 4 இயர்ஸுக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டு 3,600. நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 4 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டு 3,600 வந்திருக்கு. அப்போ டோட்டலாக நம்ம கைக்கு கர வேண்டிய பண்ணுங்க 13,600. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து உங்களுக்கு சம்ஸை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறப்ப நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.